தோப்பா என்று அவருடைய மாணவர்களாலும் வாசகர்களாலும் அன்போடு அழைக்கப்பட்ட தோ பரமசிவன் தனது சொந்த ஊரான பாளையங்கோட்டையில் December 24 அன்று காலமானார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் 1950 பிறந்த தோ பரமசிவன் தமிழின் மிக முக்கியமான பண்பாட்டு ஆய்வாளர், தமிழறிஞர். மதுரை பல்கலைக்கழகத்தில் இளங்கலையில் பொருளாதாரமும், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முதுகலையில் தமிழும் படித்தவர். இளையாங்குடி ஜாக்கீர் ஹுசைன் கல்லூரியில் 6 ஆசிரியராக பணியாற்றிய பிறகு 1976 மதுரை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வை துவங்கினார். மதுரையிலிருந்து 20 தூரத்தில் உள்ள அழகர் கோவிலை தனது ஆய்வுப் பொருளாக அவர் எடுத்துக்கொண்டார். அந்த கோவில் குறித்து அவர் மேற்கொண்ட ஆய்வு ஆய்வு நூல்களுக்கு என வரையறுக்கப்பட்டிருந்த விதிகளை மாற்றியமைத்தது. பொதுவான ஆய்வுகளைப் போல கோவிலின் தலபுராணத்தை விவரிக்காமல் அழகர் கோவிலுக்கும் பல்வேறு சாதியினருக்கும் இடையிலான உறவை தனது ஆய்வாக தோப்பா முன்னெடுத்தார். இந்த ஆய்வு பலரால் பாராட்டப்பட்டதை அடுத்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகமே அதனை புத்தகமாக வெளியிட்டது. திராவிட இயக்க சார்பும் தமிழ் மொழியின் மீது பெரும் பற்றும் கொண்டிருந்தவராக இருந்தபோதும் தன்னுடைய ஆய்வுப் பணிகளுக்காக சமஸ்கிருதமும் பயின்றார் தோப்பா. அழகர் கோவில் நூலுக்கு பிறகு வெளிவந்த அவருடைய அறியப்படாத தமிழகம் நூல் அவரை தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் அறியப்பட்டவராக்கியது. நாட்டார் தெய்வங்கள், பெருந்தெய்வங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், வழிபாட்டு முறைகள், கலைமரபுகள், சாதி ஆகியவை குறித்து தோ பரமசிவன் முன்வைத்த பார்வை தற்கால தமிழ் உரையாடல்களில் மிக முக்கியமானதாக அமைந்தது. மதுரை தியாகராசர் கலைக்கல்லூரியின் தமிழ்துறையில் பணியாற்றிய அவர் பிறகு திருநெல்வேலி மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் துறை தலைவராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றார். தோ பரமசிவன் பெரியாரை பற்றியும் பேசுவார், பெரியாழ்வாரை பற்றியும் பேசுவார். மானுடவியல் சார்ந்து இயங்கிய அறிவாளிகளில் ராகுல சாங்கிருத்தியாயனுக்கு பிறகு, மயிலை சீனி வேங்கடசாமிக்கு பிறகு தோ பரமசிவனை நாம் வைக்க முடியும் என்கிறார் மதுரை தியாகராசர் கல்லூரியில் அவருடன் பல ஆண்டுகள் பணியாற்றிய பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன். கமல்ஹாசனின் ஒரு திரைப்படம் மூலம் பிரபலமான "கடவுள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன்" என்ற வரிகளுக்கு சொந்தமானவர் தோப்பாதான். அறியப்படாத தமிழகம், தெய்வங்களும் சமூக மரபுகளும், பண்பாட்டு அசைவுகள், இதுவே சனநாயகம், பாளையங்கோட்டை ஒரு மூதூரின் வரலாறு, சமயம் ஓர் உரையாடல், தெய்வம் என்பதோர் தோ பரமசிவன் நேர்காணல்கள் ஆகியவை அவருடைய முக்கியமான புத்தகங்களின் சில. தோ பரமசிவனின் மரணத்தோடு தமிழ் ஆய்வுலகின் ஒரு முக்கியமான கண்ணி அறுந்து போயிருக்கிறது.